ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி பாஸ்ட் கலெக்ஷன். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் எங்களோட கிணத்துல மீன் பிடிக்க போகிறோம். குடும்பமே அங்கே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். நான் நேற்று மென்ஷன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு கிணறு, அது இது தான். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் 5 மினிட்ஸில் முடிச்சிட்டேன். ஆனால் நாங்கள் மோர் தென் 1 ஹவருக்கு மேலே உக்காந்துட்டுருந்தோம் இந்த வீடியோவுக்கு. இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பெரிய மீன் இருக்குது. அதை பிடிக்க தான் இப்போ ட்ரை பண்ணுறாங்க. தூண்டில் முள்ளெலாம் வாங்கிட்டு வந்து போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது பக்கத்தில் அடியில் போய் வரும். ஏன்ப்பா ஆட்டின பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா போட்டு இதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. கரெக்டாக கிட்டே வரும்போதெல்லாம் ஷேடோ மாதிரி தெரியும். கொஞ்சம் போக போக வீடியோவில் கிளியர் ஆகுமே நல்ல மீன் தெரிகிற மாதிரியுமே எடுத்து போட்டிருப்பேன் பாருங்கள். தேலி மீன் இது நல்லா பெருசாவே வளர்ந்துருக்கு. அந்த ஓரத்துல இருக்கு பாருங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த பெரிய மீன் தூண்டில மாட்ட கிட்ட கூட வரல, வந்து பாத்துட்டு பாத்துட்டு ஓடி போயிடுச்சு. பக்கத்துலயே கிணத்துலயே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்கள்லாம் இருக்கு, அதுங்க மட்டும்தான் வந்து வந்து அதுல மாட்டிருக்கறத எடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப நேரமாக இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இது பார்த்தீங்கன்னா வவ்வால், நல்லா பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா. இது வவ்வால், முன்னாடி வந்தது வந்து தேலி. மேலே என்னோட ஹஸ்பண்ட் தான் அந்த தூண்டில் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஷேடோ கூட தெரியும் உங்களுக்கு. நானும் போதும் போதும்னு சொல்ல சொல்ல விடாமல் மீனை பிடிச்சிட்டு தான் வருவேன்னு சொல்லி வெயிட் பண்ணார். கடைசியில் தூண்டில் மாட்டிருக்க மீனை பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. குட்டி ஊண்டு நான் சொன்னே இல்லைங்களா, சின்ன சின்ன மீனுங்க இருக்குன்ட்டு, அதுதான் அந்த தூண்டில் கடைசியாக மாட்டினது. இது வந்து உழுவ மீன் சொல்லுவாங்க, குட்டி மீன். இப்போ வந்து இந்த மீனையே தான் தூண்டிலாம் போட போகிறாங்க அந்த பெரிய மீனுக்கு. கடைசியாக நாங்கள் பிடிச்ச மீன் இதுதான். போதும் வாங்க கிளம்பலாம் அப்படின்னாலுமே என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மீனை பிடிச்சிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தார். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து வேலை வந்து விவசாயம் தான் ஃபுல்லாகவே. இது அவங்களோட ஃபார்ம் தான். எங்கள் பெரியப்பா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் பண்ணுவாங்க. இங்கே நாங்களுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மீன் வந்து வர மாதிரி தெரியல. இப்போ அதுக்கு தான் சாதம் போடுறாங்க. ஒரே ஒரு வவ்வால் மாட்டுச்சு, ஆனால் திரும்பவுமே முள் சரியில்லாமல் விழுந்துருச்சு தண்ணி உள்ளவே. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பக்கத்து இடத்துல இப்போ தான் அரைப்பு அறுத்து முடிச்சிருக்காங்க. எவ்வளோ புறா இருக்குது பாருங்கள் அவங்களோட இதில். அந்த நெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இவ்வளவுமே வந்திருக்கு. நாங்கள் இருந்த நேரம் பார்த்து நல்லா மழையும் ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஷெட்டுக்கு அடியில் போயிட்டு நின்றுட்டோம். பக்கத்தில் இந்த ஆடுங்களுமே கூட வந்து நின்றுடுச்சு. மழை தூரல் நல்லா ஆரம்பிச்சிருச்சு. அது 2 நிமிஷம் கூட மூஞ்சி காமிக்கலப்பா அந்த மீன். கொஞ்சம் மேலுக்கு வந்துட்டு இருந்தா போட்டு இருப்பல்ல தீபா கலெக்ஷன். ஆடு மேய்க்குது எங்க நாய், அது வெயிட்டு போய் ஆடு மேய்ச்சி விட்டு அந்த வந்துக்கல அந்த புஜி ஓடி ஓடி வந்துச்சு அழகா. அப்ப எடுக்கல புஜி நல்லா வந்ததுமே அங்கே ஓட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல போயிட்டு நல்லா ஆட்டம் போட்டுட்டான். அதனால தான் மேலே ஃபுல்லாக சேர் பூசி வச்சுக்கிட்டு வந்திருக்கான். நாங்கள் கழனிக்கு கிளம்புனதும் பின்னாடியே, நாங்கள் யார் போனாலும் இல்லை, என் தங்கச்சி ரோஜா வந்தான்னா பின்னாடியே வந்துடுவோம். வழி ஃபுல்லாக வர டாக்ஸ் எல்லாருக்கும் ஃபைட்டிங் நடந்துக்கிட்டே தான் கழனிக்கு வந்து சேருவான். ஃபைனலாக நாங்களும் வெயிட் பண்ணி பண்ணி பார்த்துட்டு முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இன்னுமே பாருங்கள் குரூப்பு கிளம்பவே இல்லை. என் பசங்க, என் தங்கச்சி பசங்க, அப்பா அம்மா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு மீனை கூட பிடிக்காமல் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று நின்று பார்த்துட்ருக்காரு. எங்களால் முடியல, நாங்கள் கிளம்பிட்டோம்.
எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா இப்போதான் நெல் அறுத்துட்டாங்க, அரைப்பு அறுத்துட்டாங்க. அதனால தான் காலியாக இருக்குது. நல்ல செம்ம சீனரியாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக இருந்ததுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. என்னோட தங்கச்சியுமே அங்கே ஸ்கூட்டியை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நானுமே வீட்டுக்கு கிளம்பி போகிறேன். பார்க்கலாம் மீன் பிடிச்சிட்டு வராங்களா இல்லையா அப்படின்றத. ஃபைனலாக நாங்கள் கிளம்பிலாம் வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு மீன், அந்த சொன்னேன் இல்லைங்களா வவ்வால் மீன்ட்டு, அது மட்டும் தூண்டில மாட்டியிருக்கு. பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. அதையுமே வந்து வீடியோ அவங்க எடுத்தாங்க, இதை நான் எடுத்ததில்லை. எந்த மாதிரி பொசிஷனில் எடுத்திருக்காங்க பாருங்கள். ஒன்றே ஒன்று தான் கடைசியில் மாட்டுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்பா ஒரு கிலோக்கு மேலே இருக்கான் போட்டு. ஐயோ எங்கள் தீபாவளி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண.